Indiaglitz presents Jailer Movie Celebrity Show. Title sponsor GT Holidays, powered by Ready Brick, SNS Institutions Coimbatore, மற்றும் raga.com, a world of music. இந்த படத்தை பத்தி கரெக்டான பர்சன் கிட்ட தான் நான் ரிவ்யூ கேட்க போறேன். சோ வனிதா அக்கா, படம் எப்படி வந்திருக்கு? சான்ஸே இல்ல. ஐ திங்க் பீஸ்ட்க்கு அப்புறம் நெல்சன் வந்து வெறித்தனமா ஒரு பீஸ்டா வர்க் பண்ணிருக்காருன்றது மட்டும் பாசிட்டிவாக கண்டிப்பாக சொல்லலாம். ஐ திங்க் ஹி ஹஸ் டன் அ டெரிஃபிக் ஜாப். ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது எப்போவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் வந்தேன். பட் சான்ஸே இல்லை. கிழிச்சிட்டாங்க. நீங்கள் நினச்சதோட நல்லா வந்துருச்சா? இல்லை, ஐ மீன் ஐ எக்ஸ்பெக்டட், பட் அதை விட ஜாஸ்தி வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஐயோ, அங்கிள் லுக்ஸ் லைக் ஆசம். அவர் ஸ்டைலு, அவர் அழகு வந்து வயசானாலும் குறையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் சத்தியமாக வந்து ஐ ரிமெம்பர் மை சைல்ட்ஹுட் டேஸ். அது வந்து அந்த தீபாவளி பொங்கல் அப்படின்னா ரஜினி அங்கிள் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக கன்ஃபார்மாக பார்க்கணும். அது வந்து ஒரு உணர்வுன்னு தான் சொல்லுவேன். இட்ஸ் அ எமோஷன். அது எனக்கு குழந்தையிலேருந்தே வந்து நான் ப்ரீவியூ ஷோவே, ஐ வாஸ் வெரி லக்கி, ஏன்னா எங்களுக்கு ப்ரீவியூ ஷோஸ் இருந்தது. ஸோ வி யூஸ் டு வாட்ச் த ஷோஸ் இன் ப்ரீவியூ தியேட்டர். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி எப்போவுமே தியேட்டருக்கும் போவோம் ஆஸ் அ ஃபேமிலி. ஜில்லுமா, ஐஸ்வர்யா, சௌந்தர்யா, தர் இஸ் பப்பு மிட்டு ஃபார் மீ, அண்ட் எல்லாருமே ஒரு கும்பலாக எங்கள் வீட்டில் எல்லாருமே போவோம். ஸோ இட் வாஸ் எப்படி சொல்கிறது, அதான் சொல்கிறேன்னு, தீபாவளி பொங்கல் ரஜினி அங்கிள் ரிலீஸ் பண்டிகைனாலே அவர் படம், அவர் படம் தான் பண்டிகை. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இல்லைனாலுமே இன்றைக்கி அவர் படம் ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து இன்றைக்கி மாறிச்சு. இந்த ஜென்ரேஷனில் கூட அப்படிங்கிறது வந்து 80s 90s கிட்ஸோட அந்த ஃபேன் ஃபாலோவிங் பேக்கப் இன்னும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. அதை நம்ம ஒரு 2K கேட்டீங்க கேட்டால் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ டார்லிங், நீங்கள் சொல்லுங்க, படம் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹி லுக் வெரி கிளாசி இன் திஸ் ஃபிலிம். அண்ட் அந்த சிகார் அந்த ஸ்விட்ச் பண்ணதெல்லாம் ஐ டோன்ட் ஐ இவ்வளோ நான் பார்த்ததில்ல முன்னாடி படத்துல எல்லாம். இதில் இட்ஸ் அந்த பழைய 90s படம் அந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம். ஓகே, ரஜினி அங்கிளை தவிர உங்களுக்கு இந்த படத்தில் யாரை ரொம்ப பிடிச்சிருந்தது? தேர் இஸ் நாட் ஓன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். இப்போ இந்த சூப்பர் ஸ்டார் ஒரு டைட்டிலுக்கு ஒரு விவாதம் எல்லாம் போயிட்டு இருக்கு. விஜய் சூப்பர் ஸ்டாரா, ரஜினி அங்கிள் சூப்பர் ஸ்டார், நானும் அதை பத்தி பேசியிருக்கேன். பட் டு ப்ரூவ் எவ்ரிபடி ராங், ரஜினி அங்கிள் இந்த படத்துல அவரோட மனசு, ஐ நோ ஹிம் வெரி வெல், டூ வெல். அவர் கன்னடா சூப்பர் ஸ்டார், மலையாளம் சூப்பர் ஸ்டார், மூணு பேரும் சேர்ந்து. இவர் ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் ரஜினி அங்கிள், தமிழ்னு சொல்லவே முடியாது. ஸோ எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக சொன்னோம். அந்த நட்புக்கு வந்து ஒரு மரியாதை கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச். ஐ ரியலி விக்ரமில் பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி இன்டர்வியூவில் சொன்னேன், கமல் சார் வந்து ப்ராட் இன் சோ மெனி ஆக்டர்ஸ் ஈக்குவலி அண்ட் கேவ் தம் தட் ரெஸ்பெக்ட். அந்த விதத்தில் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், இவ்வளோ பெரிய ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆக்டர்லாம் இஸ் லைக் ஃபினாமினல், லெஜெண்டரி. ஸோ அவங்களுக்கே வந்து இவ்வளோ பெருந்தன்மை இருக்குது. எல்லா ஆக்டர்ஸும் சேர்ந்து நடிக்கும் போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ ரியலி விஷ் மல்டி ஸ்டார் காஸ்ட் பிகம்ஸ் தி திங், பிகாஸ் இன்றைக்கி பட்ஜெட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது படங்களுக்கு. ஹீரோ சம்பளம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஹீரோயின் சம்பளமும் ஓரளவுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் மல்டி ஸ்டார் காஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் வந்தால் பார்க்குறதுக்கும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு மெசேஜ் அழகா கன்வே பண்ணிருப்பாங்க, அப்பா பையன் அந்த உறவை அழகா கன்வே பண்ணிருப்பாங்க. சோ என்ன மெசேஜ் நீங்க எடுத்துட்டு போறீங்க இந்த படத்துல இருந்து, அண்ட் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணணும் நினைக்கிற விஷயம் என்ன? மெசேஜ் சொல்லணும்னா, பி ஆனஸ்ட் டு யுவர் ஹார்ட், தட்ஸ் இட். அவ்வளவுதான். உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கோங்க. உங்க மனசாட்சி தப்பா இருந்துச்சுன்னா தப்பு தான் நடக்கும். அது கண்டிப்பாக இந்த படத்தில் பிரதிபலிக்குது. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அப்பனாவே இருந்தாலும் ஆப்போசிட்டாக நான் யோசிக்கிறேன், அப்பனாவே இருந்தாலும் தப்பு 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 தான். சூப்பர், நல்லா, நியாயம்டா, நேரமாடா அப்படின்னு டைலாக்ல மட்டும் சொல்லக்கூடாது, கொஞ்சம் வாழ்ந்து காட்டணும். ஆக்சுவலி ரஜினி அங்கிள் வந்து சேம் நட்சத்திரம் இவ்வளோ. ஸோ அங்கிளுக்கு தெரியும், ஐ டோல்ட் இம் கபாலி ஷூட்டிங் அப்போ நான் வந்து மலேசியாவில் மீட் பண்ண அங்கிள், அந்த ஃபோட்டோ கூட நெட்லாம் வந்து தட் மீ அண்ட் ரஜினி அங்கிள் ஹக்கிங். அதுக்கு ஸ்பெசிஃபிக்லி நான் கிளம்பிட்டேன்,
திரும்பி என்னை கூப்பிட்டு வச்சு வலுக்கட்டாயமா நான் வேணான்னு அடம் பிடிக்கிறேன், அவரும் அடம் பிடிக்கிறார் வலுக்கட்டாயமா $1,000, தட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 1 lakh டுடே. அந்த பணத்தை கையில் கொடுத்து இவளுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுன்னு சொல்லி ஐ ஷாப் ஃபார் ஹர் ஒன்லி வித் ஹிஸ் மணி ஃபுல்லி, அண்ட் தட் பிளெஸ்ஸிங்ஸ் ஃபுல்லாக ஹி கேவ் இட் டு ஹர் பிகாஸ் வை ஹீ செட்னா ஹி செட் தட் ஷீஸ் காட் சென்ட் டு யூ. இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து உனக்கு கிடைச்சது வந்து கடவுள் அமைச்சது தான், இவ இல்லைன்னா நீ இல்லை, அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பார்க்கதான் குழந்தை மேல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வனிதாக்கா, தேங்க்யூ ஸோ மச் ஜோகுட்டி, ரெண்டு பேரும் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்தியாகிலிட்ஸ் பிரசன்ஸ் ஜெயிலர் மூவி செலிபிரிட்டி ஷோ, டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், பவர்ட் பை ரெடி பிரிக், எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் raga.com, a world of music.